மகாராணி தன் மட்டத்துக்கு தனக்கேற்ற நிலையில் தான் செயல்படுவாள். Her level are the prophets. அவ அளவுக்கு தீர்க்கதரிசிகள் தான் இணையானவர்கள். Prophetic youths. தீர்க்கதரிசன இளைஞர்கள். Prophetic children. தீர்க்கதரிசன சிறு பிள்ளைகள். Prophetic babies. தீர்க்கதரிசன பச்சனம் குழந்தைகள். Prophetic churches. தீர்க்கதரிசனமான திருச்சபைகள். These are her target. இவர்களும் இவைகளுமே அவளுடைய ஒரே குறி இலக்கு. She will not touch an ordinary church. சாதாரணமான சபை பக்கம் அவள் தலை வைக்க மாட்டாள். Her target is only those with the prophetic anointing. தீர்க்கதரிசன அபிஷேகத்தோடு நிறைந்திருக்கிறவர்களை மட்டும்தான் அவள் கருவறுக்க குறிவைத்து லக்கு பார்ப்பாள். This is point number 1 to note. இதை கவனிக்க வேண்டிய முக்கியமான முதல் குறிப்பு. Point number 2. இரண்டாவது குறிப்பு. The prophet Elijah told me. எலியா தீர்க்கதரிசி இடத்தில் சொன்னார். He said, tell them. ஜனங்களிடத்தில் சொல். That they should not make the same mistake as I made. நான் செய்தது போல் அவர்களும் அதே தவறை செய்துவிடக் கூடாது என்று சொல். So what mistake did he make? அப்படின்னு அவர் என்ன தவறு செய்தார்? He ran away from Jezebel with fear. உயிருக்கு பயந்து யேசபேலிடமிருந்து தப்பி அவர் ஓடி போய்விட்டார். Instead of confronting her. நேருக்கு நேர் அவளை எதிர்த்து மோதுவதற்கு பதிலாக he ran away. அவர் உயிர் தப்பி ஓடிவிட்டார். He was scared for his own life. சொந்த உயிருக்கு பயந்து விட்டார். Ran away. ஓடி போய்விட்டார். But look at John the Baptist. ஆனால் யோவான் ஸ்நானனை பாருங்கள். That same spirit and power of Elijah was upon John the Baptist. அதே எலியாவின் ஆவியும் பலமும் யோவான் ஸ்நானன் மேல் தங்கி இருந்தார். And as there was John the Baptist, as there was Elijah and John the Baptist, யோவான் ஸ்நானனுக்குள்ளாக எலியா இருந்ததினால், there was Jezebel in Herodias. ஏரோதியாளுக்குள்ளே ஒரு யேசபேல் குடியிருந்தாள். What she could not do thousands of years ago, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அவள் எதை செய்ய முடியாமல் போனதோ, she wanted to kill Elijah and take his head. எலியாவை கொன்று அவருடைய தலையை வெட்டிவிட விரும்பினாள். She could not do that. அது அவளால செய்ய முடியல. But now she did it. இப்ப செஞ்சிட்டா. She had John the Baptist's head cut. யோவான் ஸ்நானனுடைய சிரசை துண்டித்து பெற்றுக்கொண்டார். But look at John the Baptist. ஆனால் யோவான் ஸ்நானனை பாருங்க. Even though he was beheaded, அவர் சிரச்சேதம் செய்யப்பட்டிருந்தாலும், he did not run away for his life. அவர் உயிர் தப்பிம்படி ஓடி ஒளியவில்லை. He stood bold against Herodias. ஏரோதியாளுக்கு விரோதமாய் தைரியமாய் எதிர்த்து நின்றார். He boldly rebuked the sins of King Herod. ஏரோது ராஜாவின் பாவத்தை பகிரங்கமாய் துணிந்து எதிர்த்து கண்டித்தார். So the counsel of the saint Elijah is this. அதே எலியாவின் ஆலோசனை இதுதான். This generation should not make the mistake like he did. இந்த தலைமுறை நான் செய்தது போன்ற தவறை இழைத்து விட கூடாது. So you must rise up as bold. ஆகவே நீங்கள் தைரியசாலிகளாய் எழும்ப வேண்டும். So you must now take away fear out of your hearts. அப்படி என்றால் உங்கள் இருதயத்துக்குள் இருக்கிற எந்த பயத்தையும் இப்பொழுது எடுத்து வீசி எறிந்து விட வேண்டும். Fear of parents. பெற்றோர்களை குறித்த பயம். Fear of husband. கணவனை குறித்த பயம். Fear of wife. மனைவியை குறித்த பயம். Fear of children. பிள்ளைகளை குறித்த பயம். Fear of cockroach. கரப்பான்பூச்சி பற்றி பயம். I know you all will fear everything else except cockroach. எனக்கு தெரியும் நீங்க கரப்பான்பூச்சி தவிர வேற எல்லாத்துக்கும் பயப்படுவீங்கன்னு. You will even stand bold against Jezebel. யேசபேல கூட தைரியமா எழுந்து நிப்பீங்கன்னு தெரியும். Cockroach comes. ஆனா கரப்பான்பூச்சி வந்துச்சுன்னா விட்டா போதும் ஓடிடுவீங்க. It's okay. சரி பரவாயில்ல. Cockroach is not as evil as Jezebel. கரப்பான்பூச்சி ஒன்னும் யேசபேல் போல மோசமானது இல்ல. So we can run away. அதனால ஓடி போயிரலாம் பரவாயில்ல. So you must not have fear in your heart. ஆகவே உங்கள் இருதயத்துக்குள்ளே பயத்தின் வாசனை கூட இருக்க கூடாது. Because when the spirit of Elijah is poured on you, ஏனென்றால் எலியாவின் ஆவி உங்கள் மேல் ஊற்றப்படும் போது, spirit of
Jezebel will also rise up. Jezebelin aaviyum kodithelum. That will also be given birth to. Jezebelin aaviyum pirappikkapadum. But where Elijah failed, you will not fail. Enge Eliya thavarinaro ange neengal thavaramaattirgal. Amen. Amen. You will not fail. Neengal ange thavaramaattirgal. You will rise up boldly like how John the Baptist rose up. Yovan sanan eppadi dhairiyamai veerathod elundharadu pol neengalum tunindelvirgal. That's the power of Elijah that will come upon you. உங்கள் மேல் வரப்போகிற எலியாவின் வல்லமையின் பலம் அதுதான். ஆமென். ஆமென். Now let's stand up for a word of prayer. இப்பொழுது ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். Now you put away all your Bibles. இப்போ உங்கள் வேத புத்தகத்தை எல்லாம் ஓரமா வச்சிருங்க. Let's close our eyes. கண்களை மூடிக்கொள்வோமா?